தமிழ் வணக்கம். ஈரானில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்தோர் தொகை வெறும் 41% மட்டுமே என்று அந்த நாட்டினுடைய அரசு தெரிவித்திருக்கின்றது. ஒரு நாட்டில் நடைபெறும் தேர்தல் சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த நாட்டில் 60% வரை தேர்தலில் வாக்களித்திருக்க வேண்டும். இல்லையேல் மக்கள் அந்த தேர்தலை புறக்கணித்து வெளியே நிற்கின்றார்கள் என்பதை சர்வதேச சமுதாயம் மதிப்பிட்டுக் கொள்ளும். ஆகவே ஒவ்வொரு நாட்டிலும் நடைபெறுகின்ற தேர்தலில் எத்தனை விதமான மக்கள் வாக்களிக்கின்றார்கள் என்பது சர்வதேச கணிப்பாக இருக்கின்றது. ஈரானில் இருக்கின்ற 25 மில்லியன் மக்களுக்கும் அப்படி வாக்களிப்பதில் வெறுப்பேற்படுவதற்கான காரணம் என்ன? ஈரானில் இருக்கின்ற கடும்போக்கு மதவாத அரசும் ஈரானினுடைய ரெவல்யூஷனரி கார்டு என்கின்ற அமைப்பினரும் ஈரானினுடைய ஒழுக்க நெறி போலீசார் என்று கூறப்படுகின்ற போலீசாரும் நாட்டில் நடத்தி கொண்டிருக்கின்ற ஆட்சியானது மக்கள் இது நமது ஆட்சி என்று கருதக்கூடிய அளவிற்கு இல்லை என்று வெளிநாடுகளில் செய்தி வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. மக்கள் இது நமது ஆட்சியாக இருக்கும் என்று கருதினால் ஓடோடி சென்று வாக்களித்து தேர்தலை வாழ வைத்திருப்பார்கள். வாக்களித்து என்ன பயன்? இவர்கள்தானே இருக்க போகின்றார்கள் என்றால் எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்கின்ற நிலை இருக்கின்றது. ஈரானில் வாக்களிப்போரனுடைய தொகை தொடர்ந்து குறைவாகவே இருக்கின்றது. 2016 ஈரானில் வாக்களித்தோர் தொகை 62%. இது சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தொகை. ஆனால் 2020 இது 42.5% வீழ்ச்சியடைந்து 2024 41% எட்டித்தொட்டு இருக்கின்றது. 290 ஆசனங்களை கொண்ட ஈரானிய பாராளுமன்றத்தில் 15,200 வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால் ஈரானிய அதி உயர் மதவாத தலைவரனுடைய சக்தி 88 ஆசனங்களை நிரவல் செய்யும் பாராளுமன்றத்தில் இவர்கள் கல்வியியலாளர்கள், அறிஞர்கள் என்று கூறப்படுகின்றது. ஆனால் மக்களினால் இவர்கள் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அல்ல. 2022 செப்டம்பர் 16 பர்தா அணிந்து வராத காரணத்தினால் மல்சா அம்னி என்கின்ற குருடிஸ்தானிய பின்னணி கொண்ட பெண்மணியை ஈரானினுடைய ஒழுக்க நெறிசார் போலீசார் தாக்கியதில் அவர் மரணமடைந்ததும் பின்னர் மாரடைப்பினால் மரணமடைந்தார் என்று அரசாங்கம் கூறியதும் அதனால் நடைபெற்ற பலவேறு ஆர்ப்பாட்டங்களும் பெருந்தொகையானவர்கள் மரணமடைந்ததும் பின்னர் நடைபெற்ற சம்பவம். இதற்கு பின்னதாக ஈரானினுடைய சமுதாயத்தில் ஒரு விரக்தி நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதை இந்த தேர்தல் காட்டுவதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை மீது போடப்பட்டிருக்கின்ற தேவையற்ற கட்டுப்பாடுகளை தளர்த்தி அவர்களை சுதந்திரமாக வாழவிடாத அரசுகள் இருக்கின்ற பொழுது ஜனநாயகத்தின் மீதான வெறுப்பு தொடர்ந்து பல நாடுகளில் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதுபோல இதற்கிடையில் தாய்லாந்து நாட்டில் ஜிங் லுக் சினவாட்டா என்று அழைக்கப்படுகின்ற முன்னாள் தாய்லாந்து நாட்டினுடைய பெண் பிரதமர் மீது போடப்பட்ட ஒரு ஊழல் வழக்கில் இருந்து அவர் விடுதலையாகி இருக்கின்றார். ஆனால் இவர் மீது மேலும் 6 வழக்குகள் இருக்கின்றன. 2011 பிரதமராகி 2014 ராணுவ புரட்சி வரும் வரை இவர் அதிகார கட்டிலில் இருந்தார். அதன் பின்னர் 2017 இவருக்கு 5 காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. நாட்டை விட்டு வெளியேறினார். இவருடைய சகோதரரும் முன்னர் ஊழல் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறியது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது இவர் இந்த வழக்கில் விடுதலையானாலும் கூட தாய்லாந்திற்கு திரும்பி அரசியலில் ஈடுபட முடியும் என்று கூற முடியாது. ஆனால் மிக மோசமான ஊழலை சினவாட்டா குடும்பத்தினர் செய்திருக்கின்றார்கள் என்பதை சாதாரணமாக டென்மார்க் நாட்டில் தெருவில் செல்லும் தாய்லாந்து மக்களே தெரிவிக்கின்றார்கள். அவர்கள் இராணுவத்தினுடைய ஆட்சியில் ஊழல் குறைவு என்றும் கூறுகின்றார்கள். இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.